பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு ஹிஜ்ரத் வரலாறு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹிஜ்ரத் பயணத்திலே பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தன. அதிலே இன்னொரு ஏழாவது ஒரு சம்பவம், பத்தன் ரஹம் என்ற இடத்தில் ஷாம் நாட்டிற்கு வியாபாரத்திற்கு சென்று விட்டு திரும்பிக் கொண்டிருந்த ஜுபைர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களுடன் இருந்த மற்ற முஸ்லிம் வியாபாரிகளையும் சந்தித்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் வெண்மையான ஆடைகளை ஜுபைர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அணிவித்தார்கள் என்று சஹீஹுல் புகாரி நமக்கு பதிவு செய்து காட்டுகிறது. நபித்துவத்தின் 14ஆம் ஆண்டு, அதாவது ஹிஜ்ராவின் முதல் ஆண்டு ரபீஉல் அவ்வல் பிறை 8 திங்கள் பகல், கிபி 622 செப்டம்பர் 23 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்து வந்து குபாவிலே வந்திறங்கினார்கள் என்று ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்ற வரலாற்று நூல் பதிவு செய்து காட்டுகிறது. உர்வத் இப்னு ஜுபைர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறிவிட்ட செய்தியை மதீனாவிலே வாழும் முஸ்லிம்கள் கேட்டவுடன் ஒவ்வொரு நாள் காலையிலும் மதீனாவிற்கு வெளியிலே உள்ள ஹர்ரா என்ற இடத்திற்கு வந்து காத்திருப்பார்கள். இந்த ஹர்ரா என்ற இடம் விவசாய களமாகும். அங்குதான் மதீனாவிலே வாழும் முஸ்லிம்கள் தங்களது அறுவடைகளை காய வைப்பார்கள். எனவே இந்த ஹர்ராவிலே வந்து காத்திருப்பார்கள். மதிய வெயில் கடுமையானவுடன் மீண்டும் மதீனாவிற்கு வந்து விடுவார்கள். ஒரு நாள் மிக நீண்ட நேரம் எதிர்பார்த்து விட்டு மதீனாவுக்கு திரும்பினார்கள். அது சமயம் யூதர்களில் ஒருவன் ஏதோ ஒன்றை பார்ப்பதற்காக தனது கோட்டை மீது ஏறினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபி தோழர்களையும் வெண்மையான ஆடை அணிந்து வருவதை பார்த்தவுடன், ஓ அரபுகளே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பாக்கியம் இதோ வருகிறது என்று உயர்ந்த சப்தத்தில் கூறினான். இதை கேட்டவுடன் முஸ்லீம்கள் தங்களின் ஆயுதங்களை பாய்ந்து எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்க ஹர்ரா என்ற அறுவடை களத்திற்கு வந்து சேர்ந்தனர் என்ற தகவல் சஹீஹுல் புகாரி நமக்கு பதிவு செய்து காட்டுகிறது. இப்னுல் கையூம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், மக்கள் பரபரப்புடனும் அங்கும் இங்கும் ஓடுவதாலும் வரவேற்கும் உற்சாகத்தில் குரலை உயர்த்தி பேசியதாலும் ஏதோ ஒன்று வேகமாக விழுந்தது போன்ற பலத்த சப்தம் கேட்டது. ஆமிர் இப்னு அவுஃப் குடும்பம் வசிக்கும் பகுதியிலிருந்து தக்பீர் முழக்கம், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற சப்தம் விண்ணை பிளந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையில் மகிழ்ச்சியால் முஸ்லிம்கள் தக்பீர் முழங்கினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க விரைந்தனர். வாழ்த்து கூறி சூழ்ந்து நின்று வருக வருக என மர்ஹபன் மர்ஹபன் என்று வரவேற்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதி தவழ வந்து கொண்டிருந்தார்கள். அந்நேரத்தில் தான் நிச்சயமாக அல்லாஹ் அவரை பாதுகாப்பவனாக இருக்கிறான், அன்றி ஜிப்ரீலும் நம்பிக்கையாளர்களில் உள்ள நல்லடியார்களும் இவர்களுடன் மற்ற வானவர்களும் அவருக்கு உதவியாக இருப்பார்கள் என்ற சூரத்து தஹரீம் 66வது அத்தியாயம் 4வது வசனம் இறங்கியது. உர்வத் இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்ற போது அவர்கள் மக்களுடன் வலதுபுறமாக சென்று அம்ர் இப்னு அவுஃப் கிளையாருடன் தங்கினார்கள். அது ரபீஉல் அவ்வல் மாதத்தின் முதல் திங்கட்கிழமையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக அமர்ந்து கொள்ளவே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டார்கள். அன்சாரிகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திராதவர்கள் நபி அவர்களை சந்தித்து சலாம் கூறுவதற்காக வந்தபோது
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி என நினைத்து அவருக்கு சலாம் கூறிக்கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெயில் படவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய போர்வையால் நபி அவர்களுக்கு நிழல் தந்தார்கள். அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பதை மக்கள் விளங்கிக் கொண்டார்கள் என்பதை சஹீஹுல் புகாரி நமக்கு பதிவு செய்து காட்டுகிறது. எனவே குபாவிலே சென்ற நபி அவர்களை மக்கள் எவ்வளவு ஆராவாரத்தோடு வரவேற்றார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை காணலாம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.